இந்திய யோகா கலையை உலகம் முழுவதும் பரப்பி பாரத திருநாட்டிற்கு பிரதமர் நரேந்திர மோடி பெருமை தேடி தந்திருப்பதாக மத்திய தகவல் ஒலிபரப்பு, கால்நடை பராமரிப்பு, மீன்வளம் மற்றும் பால்வளத்துறை இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரியில் நடைபெற்ற யோகா நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய போது அவர் இதனை தெரிவித்தார். சர்வதேச யோகா தினம் வரும் 21ஆம் தேதி உலகம் முழுவதும் கொண்டாடப்பட உள்ளது. இதையொட்டி நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கவுண்ட் டவுன் நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. அந்த வகையில் கன்னியாகுமரி விவேகானந்தா கேந்திரா மைதானத்தில் யோகா கவுண்ட் டவுன் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மத்திய தகவல் ஒலிபரப்பு, கால்நடை பராமரிப்பு, மீன்வளம் மற்றும் பால்வளத்துறை இணையமைச்சர் எல் முருகன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்றிய அவர், நாட்டின் 75வது சுதந்திர தின அமிர்த பெருவிழா கொண்டாடும் இந்த நேரத்தில் உலக அளவில் யோகா நிகழ்ச்சிகளும் நடைபெறுவது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். கடந்த 8 ஆண்டுகளுக்கு முன்பு பிரதமர் நரேந்திர மோடி முயற்சியால் இந்திய கலையான யோகா சர்வதேச யோகா தினமாக கொண்டாட நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக அமைச்சர் கூறினார். அதன்படி உலகின் பல்வேறு நாடுகளில் யோகா நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்த எல் முருகன், யோகா உடல் ஆரோக்கியத்திற்கும் மன அமைதிக்கும் பெருமுதவியாக இருப்பதாக குறிப்பிட்டார். இதன் காரணமாக இந்திய கலையான யோகாவை உலக நாட்டு மக்களும் விரும்பி வரவேற்றுள்ளதாக அமைச்சர் கூறினார். 8 ஆண்டுகளாக இந்த சர்வதேச யோகா தினம் நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம், கடைபிடித்து வருகிறோம். இந்த ஆண்டு மிகவும் சிறப்பான ஆண்டு, என சுதந்திர பெருவிழா 75வது ஆண்டை நாம் தேசம் முழுவதும் இந்த வருடம் முழுவதும் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அதனுடைய ஒரு சிறப்பாக 75 நாட்களுக்கு முன்னால் தொடங்கி ஒவ்வொரு துறையும் ஒவ்வொரு நாள் இந்த யோகா தினத்தை நாம் கொண்டாடி கொண்டு இன்றைக்கு 71வது தினத்தில் நம்மளுடைய கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறையின் மூலமாக இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் மீனவர்கள், பால் உற்பத்தியாளர்கள், விவசாய தொழிலாளர்கள் உட்பட பலர் யோகாசனம் செய்தனர். முன்னதாக சேலத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் எல் முருகன், மத்திய அரசின் ஒவ்வொரு திட்டங்களிலும் தமிழகத்தைச் சேர்ந்த பயனாளிகள் அதிக அளவில் பயன்பெற்று வருவதாக கூறினார். கடந்த 8 ஆண்டுகளில் மத்திய பிஜேபி அரசு எண்ணற்ற சாதனைகளை படைத்துள்ளதாக அவர் கூறினார். 5 மீன்பிடி துறைமுகங்களை சர்வதேச தரத்தில் மாற்றும் நடவடிக்கைகளில் சென்னை காசிமேடு துறைமுகமும் தேர்வு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். சட்டப்பேரவை தேர்தலின் போது திமுக அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறி வருவதாகவும் அதனை நிறைவேற்றுவதற்கு தமிழக அரசு முன்வர வேண்டும் என்றும் அமைச்சர் எல் முருகன் வலியுறுத்தினார். மீன்வளத்துறையில முதல் முறையாக, இந்தியாவிலேயே இல்லாம முதல் முறையாக நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு தான் கடல் பாசிக்குன்ட்டு ஒரு ஸ்பெஷல் எக்கனாமிக் பார்க்கை கொண்டு வந்திருக்கிறோம். அதே மாதிரி சென்னையில் இருக்கிற அந்த மீன்பிடி துறைமுகத்தை சர்வதேச தரம் வாய்ந்த மீன்பிடி துறைமுகமாக மாற்றுவது, மொத்தம் நாட்டிலேயே 5 துறைமுகங்கள் செலக்ட் பண்ணது, அதில் நம்ம சென்னையில் இருக்கிற காசிமேடு மீன்பிடி துறைமுகமும் செலக்ட் ஆகிருக்கிறது. சேலம், நாமக்கல் பகுதிகளில் ஜல்ஜீவன் இயக்கம் மூலம் வீடுகள் தோறும் சுத்தமான குடிநீர் வழங்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் கூறினாா்.